பிஎஸ் ஒன் வந்து நாங்கள் மாசா சொன்னோம்னா அது வெறும் ட்ரெய்லர் தான், இதுதான் மெயின் பிக்சர் அப்படின்னு மாசா சொல்லுவாங்க. What a pleasure to work with Jairam sir. Now every day I'm looking at him. Baba Anthony sir, you ipo paathala bayama irukku. Na pooli vasal le paathu bayindirukku. Nanda. Najamave nanda. Doubt e venda. Avare vechara inga friend. Avar kadasiya sollumbodhu sonnaru ellar kude mark pannadhu romba sandoshama irundhuchu na. Adha na modhalla sollanum nenikiren. Blessed to work with you sir, everybody on the stage blessed to you know be part of this whole film and have this work experience with everybody, and particularly Maniratnam sir, avara mari or guru kedaikka mattaanga, avara director ne na sollave matta, avaru or guru eppadi vande guru na orthar kitta vande pesiye avangala maatvaangala nalla vidathukku andha maadhiri enna vande ஒரு நல்ல ஆக்டராக நான் அவனும் நினச்சிட்டு இருக்கேன். அதுக்கான ஒரு குரு கிடைச்சிட்டு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் எப்போவுமே அவனை பார்க்கும் போது. ஸோ தேங்க்யூ மணிரத்னம் சார். சார் உங்கள் எல்லாரையும் கேட்டதாக சொன்னார், ரிலீஸ் டென்ஷன் வேலைகள் போயிட்டுருக்கு, அதனால மட்டும்தான் அவரால் வர முடியல. ஹிஸ் ஹார்ட் இஸ் ஹியர் அண்ட் ஹிஸ் பிளெஸ்ஸிங்ஸ், எப்போவுமே அவரோட பிளெஸ்ஸிங்ஸ் எங்கள் டீமுக்கு ஃபுல்லாகவே இருக்கும். பர்டிகுலர்லி ப்ரெசன்ட் மீடியாவை வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும் நினச்சிக்கிறேன் நான். ஏன்னா நான் எல்லா மலையாளம் ரிவ்யூஸும் நான் பார்த்தேன், அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க எப்படி இந்த படத்தை எடுத்துப்பாங்க அப்படின்னு. மற்ற லாங்குவேஜஸும் பார்த்தேன், பட் பர்டிகுலர்லி மலையாளம் ரிவ்யூஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தேன். உடனே எனக்கு நிறைய மலையாளி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுக்கு அந்த மெசேஜஸ் ரிவ்யூஸ்லாம் அனுப்பிச்சு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி பாருவான் என்ன சொல்கிறாங்க, படித்து காட்டு அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு மலையாளம் புரியும், படிக்க வராது. ஸோ அவங்க படித்து காட்டும் போது அவ்வளோ டீட்டெயிலாக நீங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, பிஎஸ் ஒன்னு அவ்வளோ சின்சியராக ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் ஃபார் பிஎஸ் ஒன் இஸ் அமேசிங். தேங்க்யூ அண்ட் கண்டினியூ திஸ் லவ், ப்ளீஸ் கண்டினியூ திஸ் லவ் ஃபார் பிஎஸ் டூ ஆல்சோ. பிஎஸ் ஒன் வந்து நாங்கள் மாசாக சொல்லணும்னா அது வெறும் ட்ரெய்லர் தான், இதுதான் மெயின் பிக்சர் அப்படின்னு மாசா சொல்லுவாங்க. போல் எல்லாருக்கும் நன்றி. ஃபஸ்ட் பிஎஸ் ஒன் ஆரம்பிச்சதுக்கு தான் வீட்டில் இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க குழந்தைங்க, நல்லபடியாக ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வர மாதிரி. ஐ திங்க் த ப்ரொமோஷன் ஸ்டார்டட் ஹியர் அந்த கைண்ட் ஆஃப் லவ் யூ ரிசீவ் இன் ட்ரிவாண்ட்ரம் வாஸ் அமேசிங். ஸோ அதுக்கு முதல்ல நன்றி. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா அந்த கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக் யூ வாட் ஃப்ரம் கேரளா, கேரளாலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி தியேட்டர்லேருந்து பார்த்து கூப்பிட்டு ஃபேன்ஸ் இங்கே இருக்கிற ஃபேன்ஸ் பிரதர்ஸ் எல்லாரும் அந்த படம் பார்த்து கொடுத்த ஃபீட்பேக் வாஸ் அமேசிங். ஏன்னா கேரளாவில் எப்பவுமே டேஸ்ட் வந்து கொஞ்சம் பெட்டர், அதனால் வந்து டஃப்பான டீச்சர்ஸ் இங்கே நல்ல மார்க் வாங்குறது கஷ்டம். பிகாஸ் நாங்களே பெர்ஃபார்மன்ஸ் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அதை கற்றுக்கணும், ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், மலையாளம் ஃபிலிம்ஸ் பார்ப்போம். பிகாஸ் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் டு எவ்ரி ஸ்மால் டீட்டெயிலிங் போது யூ ஆல்வேஸ் ரெஃபர். ஸோ இங்கே நல்ல பேர் வாங்குறோம், நல்ல மார்க் வாங்குறோம்னா மேக்ஸ் மாஸ்டர் நல்ல மார்க் வாங்குற மாதிரி தான். ஸோ அதனால உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. அண்ட் திஸ் ஃபில்ம் இஸ் டெஃபினெட்லி எ ப்ரௌட் மூமெண்ட் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறது, ஏன்னா மூவி பார்க்குறத விட ப்ரொமோஷன் நிறையா பார்த்து அது நிறையா அப்ரிஷியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. த வே வி ஆர் ஆல் ஹேவிங் ஃபன் ஆஸ் வி ப்ரொமோட் திஸ் ஃபில்ம், அது ரொம்ப ரொம்ப ரேர் தட் வி கெட் டு ட்ராவல் டுகெதர், ஷேர் ஸோ மெனி பர்சனல் மூமெண்ட்ஸ் டுகெதர். ஃபீல் ஸோ ஸோ லக்கி. அண்ட் முக்கியமாக விக்ரம் சார் கூட, விக்ரம் சார்லாம் எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் இருந்து ஐ திங்க் எவ்ரி ஃபில்ம் ஹில் கால் ஃபேமிலியே கூப்பிடுவாங்க, அதில் இருக்கிற ஒவ்வொரு டீட்டெயில் பற்றி சொல்லுவார். அவர் சொல்ல சொல்ல நமக்கு வெக்கமாக இருக்கும், கூச்சமாக இருக்கும், அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணுவார். ஐயோ ஒன்றுமே நான் நீங்கள் பண்ணது ஒன்றுமே வேணாம், பட் ஹி வில் இன்சிஸ்ட் தட் ஐ லிசன் டு வாட் ஹி ஹேஸ் டு சே. ஸோ ஆல்வேஸ் தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் வி ஹேவ் த லவ் ஃபார் த்ரூ. அண்ட் ஜெயராம் ஆண்டன் இல்லை, ஐம் மிஸ்ஸிங் இம் ஹியர், ஐ திங்க் நெக்ஸ்ட் மினிட்ல வி ஆர் கோயிங் டு சீ ஹிம். வாட் அ ப்ளஷர் டு வர்க் வித் ஜெயராம் சார். நானும் எவ்ரி டே லுக்கிங் அட் ஹிம் வாஸ் அ ப்ளஷர். ஏன்னா நல்லா ஃபேன் பாயாக சின்ன வயசுலேருந்து அவர் சாணக்கியன்லேருந்து பார்த்துட்ருக்கோம். What a talent! 18 வயசுல இருந்த ஸ்டேஜில் இருந்து டில் டுடே இஸ் ஏபிள் என்டர்டெயின். அது நானும் நாங்களாம் ஒன்றா, ஐ திங்க் வி ஆர் ஃபீ த்ரீ ட்ராவல் டுகெதர், ஒரு 40-50 டேஸ் ஒன்றா இருக்கும். எங்களோட சின்ன பையனாக இருக்காரு, ஒரு சீனியர் கிட்ட ஒர்க் பண்ணுறோங்கிற ஃபீலிங்கே இருக்காது. நல்ல காமெடி சீன்லாம் வந்ததுன்னா கரெக்ட் நல்லா அடி, அப்போ தான் ஃபன் ஒர்க் ஆகும்னு சொல்லி யூனோ வி லேர்ன் ஸோ மச் ஃப்ரம் இட். ஸோ தேங்க்யூ ஜெயராம் சார் ஃபார் டேக்கிங் அஸ் அலாங் வித் யூ அண்ட் டீச்சிங் அஸ் ஸோ மெனி திங்ஸ். பாபா ஆண்டனி சார் எனக்கு இப்போ பார்த்தாலும் பயமாக இருக்கு, நான் கூலி வாசலில் பார்த்து பயந்துருக்கேன். அவர் உள்ள வந்தாலே பயமா இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் தி சேம். சோ நைஸ் டு வொர்க் வித் யூ சார்.